எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இவங்களுடைய கூட்டு முயற்சியாக ஒரு மிகப்பெரிய உலக சாதனை வந்து நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து கல்வி வானொலியை பற்றி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்வி வானொலியில் ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதில் 200 மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளில் பேசி ஒளிப்பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கான முழு முயற்சி வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களான 2 பேர், அதாவது தனலட்சுமி, இவங்க வந்து முசிறியை சேர்ந்தவங்க, லால்குடியை சேர்ந்த சத்யபிரபா, இவங்க எல்லாரும் திருச்சி மாவட்டம் தான். அண்ட் திருச்சி மாவட்டத்தினுடைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை உண்மையாக்கியிருக்காங்க. இந்த இணையவழி கல்வி வானொலியில் 60 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து ஒளிபரப்பாச்சு இந்த நிகழ்ச்சி. அதாவது மாணவர்கள்கிட்டருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 8000 மேற்பட்ட ஒளிப்பதிவுகளை 60 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒளிபரப்பியிருந்தாங்க. இதுதான் வந்து உலக சாதனை நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் அச்சீவர்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவாகியிருக்கு. இந்த சாதனை கல்வி செயல்பாட்டில் திருச்சி மாவட்டம் சார்பில் பங்கேற்ற மாணவ மாணவியர் ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இவங்க எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க. இந்த இணைய வழி கல்வி வானொலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இணைய வழி கல்வி வானொலி அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு இணைய வானொலி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியரான திரு கார்த்திக் ராஜா அவர்களுடைய அர்ப்பணிப்பு சேவை தான் இது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்தில் கத்தாழை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் தான் திரு ஆ. கார்த்திக் ராஜா அவர்கள். அவர் 2012 ஆண்டில் வந்து டெட்டு தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணியில் வந்து சேர்ந்தார். அவர் வந்து ஒரு கல்வி வானொலியை தொடங்கினதுக்கு முழு காரணமே மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும், அதாவது அவங்களுக்கு புரியாத பாடங்களை திரும்ப திரும்ப கேட்டு நல்லா படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவர் ஆரம்பிச்சிருந்தார். அப்போது அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கொரோனா டைம், 2020 நவம்பர் மாதத்தில் தான் வந்து அவர் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்துருப்பார். கல்வி தொலைக்காட்சியெலாம் இருக்கிற மாதிரி வந்து கல்விக்காக ஒரு இணையவழி வானொலி இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க கூட அதை வந்து அந்த சேவையை எல்லாம் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சாரு. ஃபஸ்ட்டு வந்து இவர் 4 வகுப்பு பாடங்களை மட்டும்தான் வானொலியில் பதிவிட்டார். அது வந்து அவர் கிளாஸில் படித்த நிறைய பேரோட வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாணவர்கள் ஒரு சில பேர்கிட்ட வந்து மொபைல் இல்லை அவர் சில வீட்டில், அப்போ வந்து ஒரு 16 மாணவர்களுக்கு அவருடைய சொந்த செலவுலேயே அவர் வந்து அலைபேசிகளையும் வாங்கி கொடுத்துருந்தார். ஸோ அப்படி வாங்கி கொடுத்து அதில் வந்த அந்த முன்னேற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருந்துச்சு மாணவர்களுக்கு மத்தியில். இதை வந்து அவர் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய தன்னார்வ ஆசிரியர்கள் இதில் வந்து சேர ஆரம்பித்தாங்க. 4 வகுப்பு மட்டும்தானா, மற்ற வகுப்புகளுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. இப்போ தமிழகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 175 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த இணைய வானொலியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய அலைபேசியில் குரல் பதிவு மூலமாக பாடங்களை நடத்தி அதை வந்து கார்த்திக் ராஜா சாருக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் அட்டவணைப்படி இணையத்தில் பதிவேற்றிட்டு வராரு. இதுக்காக ஸ்கூல் டைம் முடிஞ்ச பிறகு ஒரு 4-5 மணி நேரம் தனியாக வந்து அவங்க செலவிடுற மாதிரி இருந்துச்சு. ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துறது மட்டும் இல்லாமல் மாணவர்களும் இதில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பாக இருக்குது. மின்மினிகள் மின்னும் நேரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் மாணவர்கள் கல்வி சம்பந்தமானவற்றை பகிர்ந்து கொள்ள இணைய வானொலியில் வழி செஞ்சுருக்கிறாரு கார்த்திக் ராஜா சார். ஒரு தனி மனிதனுடைய சின்ன முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும், சாதனையை படைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இவர், அதாவது கார்த்திக் ராஜா சார். அவர் தொடங்கிய அந்த இணைய வழி வானொலி அப்படிங்கிறது, இணைய வழி கல்வி வானொலிங்கிறது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் இவரும் வந்து இதற்காக நிறைய பாராட்டு சான்றிதழ்கள், பாராட்டுகளை வந்து பெற்றிருக்காரு. நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலர், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பாராட்டுகளை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதையும் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த வானொலியை பற்றி கார்த்திக் ராஜா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வானொலிக்காக எந்த ஒரு செயலியையும் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யவே தேவையில்லை. அதுக்கான லிங்க் மூலமே உள்ளே வந்து போகலாம். தினமும் ஒரு 100-200 MB மட்டும்தான் வந்து இதுக்கு டேட்டாவே செலவாகும். மாணவர்கள் வந்து கணினி இல்லை வந்து அலைபேசி திரையை உற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. அதனால் அவங்களுக்கு கண் பாதிக்கப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் கிடையாது. அப்படி இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது தப்பான விஷயங்கள் வந்து மொபைலில் பார்ப்பாங்க அப்படின்லாம் வந்து எதுவும் நடக்காது. அதே போல் இதில் நிறைய வந்து விடுகதைகள், நீதி கதைகள் இதெல்லாம் இருக்குது. விளம்பரம்லாம் வந்து இதில் எதுவுமே வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. புத்தகம் பார்த்துக்கிட்டே பாடல்களை கேட்கலாம், பாடல்கள்
பாடல்களை கேட்டுக்கிட்டே எழுதலாம். இதில் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடங்கள், பயிற்சிகள், பாடல்கள், வினாவிடை, சொல்வங்கி, புத்தக வாசிப்பு எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள், பழமொழி, நீதிக்கதைகள், விடுகதைகள், நற்சிந்தனைகள், பொதறிவு தகவல்கள், ஆங்கில இலக்கணம், ஆங்கில பேச்சு பயிற்சி இதுவுமே இந்த வானொலியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன் கல்வி முறையில் பிள்ளைகள் பாடத்தை மட்டும்தான் படிக்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோரால் கவனிக்க முடியாது. ஆனால் இந்த இணைய வழி கல்வி ரேடியோவில் குரல் பதிவு மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கிறதால விரும்பத்தகாத எதையும் மாணவர்கள் பார்க்க முடியாது. பாடங்களை கேட்கலாம், மாணவன் கேட்பதை பெற்றோரும் வந்து கேட்க முடியும். அது மூலமாக மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த வானொலி மூலமாக மாணவன் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப ஒரு பாடத்தை கற்றுக்கிறான். இது மெதுவாக கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இந்த முயற்சிக்கு வந்து பெற்றோர் தரப்புலேருந்து நிறைய பாராட்டுகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு இன்னும் உதவி செஞ்சால் இந்த வானொலியை இன்னும் மேம்படுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இருக்குது. இதுக்காகவே வந்து இவருக்கு நல்லாசிரியர் விருதும் வந்து கொடுத்து கௌரவித்திருக்கு நம்மளுடைய தமிழக அரசு. அந்த இதுக்கு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட வந்து இருக்குது. அதே போல் இது எதுவும் ஆப்லாம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளார கூட வந்து போயிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாதனைக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள். இது திருச்சி மாவட்ட மாணவர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை. இதே போல் நிறைய மாவட்டங்களில் நிறைய மாணவர்களுடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு விஷயம் வெற்றி பெறப்ப தான் அது நம்மளுக்கு வெளியே தெரியும். அதே போல் இவங்க இந்த சாதனையை படைத்ததால் நம்ம இதை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறோம். இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய பேர் வந்து இதில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுடைய சாதனைகளும் கூடிய விரைவிலேயே நம்மளுடைய பார்வைக்கு வரும். நன்றி.